கிழக்கு மாகாண தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சம்மேளனத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு கலடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றது. இந்நிகழ்வு கிழக்கு மாகாண தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சம்மேளனத்தின் தலைவர் கலாநிதி அன்வர் முஸ்தபா தலைமையில் வைபக ரீதியாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப ரீதியான வாழ்க்கை முறையினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் தகவல் தொழில்நுட்பத்தினை நோக்கியதான முன் நகர்வினை மேற்கொள்ளும் வகையில் இந்த தொடர்பாடல் தொழில்நுட்ப சம்மேளனம் உருவாக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத் துறையில் மாணவர்களை ஈடுபடுத்தவும், தொழில்நுட்பத் துறையில் கற்கும் மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கவும், தொழில்நுட்பத் துறையில் உள்ள தொழில் ஸ்தாபனங்களை ஒருங்கிணைக்கவும் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை இந்த சம்மேளனம் மேற்கொள்ளவுள்ளது. இதன்போது கிழக்கு மாகாண தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சம்மேளனத்தின் இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கல்வியை பூர்த்தி செய்த 7 இளைஞர் யுவதிகளுக்கு கல்முனை சஹானா நிறுவனத்தினால் தொழிலுக்கான நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த் மற்றும் சிறப்பு அதிதியாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் என் குணநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.